the good source material for preparation. ஸோ ப்ரிப்ரேஷன் வரும்போது அந்த மெட்டீரியல் தேடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும். இப்போ நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு மெட்டீரியலை தேடி அதை கண்டுபிடிச்சி அதை படிக்கிறதுங்கிறது ரொம்ப பல இடங்களில் தேடி இருக்கோம். முதல்ல தேடி கண்டுபிடிச்சாலும் அது உண்மைதானா, அது ஓகேயா, அது தேருமா தேராதா அப்படின்னு தான் ஒரு நிறைய சந்தேகங்கள் வரும். இது எல்லாருக்குமே வரும். ஏன்னு கேட்டால் ஏற்கனவே நம்ம பாஸ் ஆகாமோ பாஸ் ஆக மாட்டோமான்னு பல சந்தேகங்கள் இருக்குது சுச்சுவேஷனில். மெட்டீரியலை பற்றின சந்தேகமும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு ரொம்ப ஒரு நம்மளோட கீழே இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். நமக்கு வேணாம் ஏசே வேணாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் போகக்கூடிய நிலைமைக்கு இந்த மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனும் மெட்டீரியல் தேடலும் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாமே ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியலில் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டிங்க, அப்புறம் படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உள்ளிருக்க போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் ரொம்ப வேகமாக போயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியல் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்போ அந்த குட் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் படித்து பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே அதை பெரிய ஒரு பயமே வந்துடும். இவ்வளோ புக்ஸ் படிச்சிங்களா, இவ்வளோ நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா, இவ்வளோ மேகசின்ஸ் படிச்சிங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும். ஆனால் பட் அந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்களா அப்படின்னா அது தெரியாது, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் தெரியாது. ஸோ ஏன் எனக்கு சூட்டபுளான மெத்தடை நான் சொல்லுவேன், அதில் உங்களுக்கு எது சூட்டாதோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதில் ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். ஜஸ்ட் கிளாஸ்ல போய் உட்காந்து என்ன நடக்குது, என்னெல்லாம் இருக்கு, ஒரு ஓவரால் ஃப்ரேம் இருக்கு. இது எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 to 4 months நீங்க கிளாஸை கன்சிஸ்டண்டா விடாம, சில சொல்லுவாங்களா அந்த எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருக்க மாதிரியே போயாவது உட்காந்து இருந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு 4 months. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக சும்மா உட்காந்துக்கல, அவங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும், வீட்டில் வரணும், அதை பார்க்கணும், அது அவங்க ஏதாவது தேட சொல்லியிருந்தாங்கன்னா அதை தேடணும், அதை நெட்டில் தேடி அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி கொஞ்சம் நெட் மெட்டீரியலை ஓரளவு ட்ரை பண்ணி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் யார் இந்த மெட்டீரியல் படி அந்த மெட்டீரியல் படி அந்த மெட்டீரியல் தேவையில்லைன்னு உங்களால் ஒதுக்கி வைக்க முடியும். அப்போ ஒதுக்கி வைக்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாமையும் தேவைப்படுற விஷயத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாலும் தப்பு, தேவையில்லாத விஷயத்துல தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டாலும் தப்பு. ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ என்ன பார்த்தாலும் நான் வந்து ஒரு 3-4 months ஐ வாஸ் லிசனிங் டு தம், கொஞ்சம் கொஞ்சமாக லிசன் பண்ணி அந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய மெட்டீரியல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியலாக பார்த்து வாங்கிட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த புக் லிஸ்ட்டு நான் போட்டிருப்பேன் என்னுடைய வரிசையாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஹிஸ்ட்ரினா அந்த ஸ்பெக்ட்ரம் புக்கு படிப்போம். அதுக்கு சில பேர் கேட்பாங்க, சில அந்த பேசிக் புக்கெல்லாம் படிக்கணுமா சார்னா, நான் என்ன சொல்கிறேன், கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். அந்த ஃபேக்ட்ஸை யாவும் வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை படிக்கிறதுங்கிறது நார்மலாக ஒரு புக்கு படிக்கிற மாதிரி படிக்க முடியாது. யூபிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய பேசிக் புக்ஸ் அடிப்படையான புத்தகங்கள் அப்படி படிக்க முடியாது. நீங்கள் ரீட்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை படிக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன புக்குங்கிறத நான் போட்டிருப்பேன், அதை போய் நீங்கள் அதிலே பார்த்துங்க. அப்போ மெட்டீரியலை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுங்கிறது சொல்லிட்டேன். இன்னொன்னா அந்த மெட்டீரியல் வந்து எனக்கு ஏத்தமான மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் வேற யார் பாஸ் ஆகிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. எப்போ நம்பிக்கை வரும்னா நீங்களே அதை திறந்து பார்த்தா மட்டும் தான் நம்பிக்கை வரும். அப்போ எப்படி அந்த நம்பிக்கை வரும், ஒரு கடந்த ஒரு 5 to 10 years கொஸ்டின் பேப்பரை எடுங்க, அந்த கொஸ்டின்ஸ் இந்த புக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்க. நிறைய பேர் இந்த புக்கை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா ஓகே நான் அந்த புக்கு வாங்கிட்டேன். ஆனால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கக்கூடிய கேள்விகள் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து எடுக்க முடியாது. சில பேர் இந்த கேள்வியை அப்படியே காப்பி பண்ணியே கண்டென்ட்டா போட்டுக்கலாம், அதை நான் சொல்லலை. நான் சொல்ல உள்ளக்கூடிய கண்டென்ட படிக்கும் போதே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு ஒரு 10 கேள்வி தேடினீங்கன்னா போதும். 10 கேள்வியில வந்து ஒரு 7 கேள்விக்கு இந்த புக்ல ஆன்சர் இருக்கு, 6 கேள்விக்கு இந்த புக்ல ஆன்சர் இருக்குன்னா தென் சூஸ் தட் புக் அஸ் அ குட் புக். ஆனா பட் இட் இஸ் ஆல்ரெடி ரெஃபர்ட் பை மெனி பீப்புள், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த புக் நல்லா இருக்கும் இந்த புக் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது அதை நீங்க பயன்படுத்திக்கலாம், அதுல எந்த வகையிலும் பிரச்சனையே இல்லை. அது மாதிரியான புக் லிஸ்ட் தான் நான் யூஸ் பண்ண புக்கு தான் போட்டிருப்பேன். ஸோ அதனால குட் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஒன்று கிடையாது, சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது இருக்கு, அது நீங்க குட்டா பேடா எப்படி யூஸ் பண்றதுங்கிறது உங்களை பொறுத்தா இருக்கு. ஈவன் 4 பேஜ் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு எஸ்ஏ எழுதுறவங்களும் இருக்காங்க, 4 பேஜ் கொடுத்தீங்கன்னா 4 லைன் எழுதுறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய ஓன் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும்.